நாடு முழுவதும் நீட் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து சென்னையிலிருந்து மகேஸ்வரி, மதுரையிலிருந்து செய்தியாளர் மதிவாணன், வேலூரிலிருந்து நரேஷ், திருச்சியிலிருந்து செய்தியாளர் பக்ருதீன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தற்போது சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைந்திருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, நீட் தேர்வு தொடங்கி இருக்கிறது, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவு தேர்வானது தற்போது தொடங்கியுள்ளது. கொரோனா பரவலுக்கு மத்தியிலும் இந்த நீட் நுழைவு தேர்வானது கடுமையான கட்டுப்பாட்டுகளுடன் தற்பொழுது தொடங்கியுள்ளது. இந்த நீட் நுழைவு தேர்வானது பகல் 2 மணி முதல் 5 மணி வரை சுமார் 3 மணி நேரங்கள் இந்த நீட் தேர்வானது எழுத்து தேர்வாக நடைபெற உள்ளது. மேலும் நாடு முழுவதும் 3842 மையங்களில் 15,97,433 பேர் இந்த நீட் தேர்வினை எழுத உள்ளனர். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 238 மையங்களில் 1,17,990 மாணவ மாணவிகள் இந்த தேர்வினை எழுத உள்ளனர். மேலும் அரசினுடைய இலவச நீட் பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்ற 832 பேரும் இதில் அடங்குவர். மேலும் சென்னையை பொறுத்த மட்டிலும் 45 மையங்களில் இந்த நீட் நுழைவு தேர்வானது நடைபெற்று வருகிறது. 720 மதிப்பெண்களுக்கு நடைபெறும் இந்த தேர்வானது இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் தாவரவியல் ஆகிய 4 பாடங்களில் இருந்து தலா 45 கேள்விகள் கேட்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்வானது ஓஎம்ஆர் சீட் முறையில் நடைபெறும் எனவும், தேர்வில் சரியான கேள்விகளுக்கு 4 மதிப்பெண்களும் தவறான கேள்விகளுக்கு 1 நெகட்டிவ் மதிப்பெண்களும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்வறையை பொறுத்த மட்டிலும் பொதுவாக 24 மாணவர்கள் அமர வைக்கப்படுவர். ஆனால் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஒரு தேர்வறையில் 12 மாணவர்கள் மட்டுமே தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தேர்வு முறை தற்போது 12 மாணவர்கள் மட்டுமே அமர அனுமதி அளித்துள்ள காரணத்தினால் தேர்வு மையங்களுடைய எண்ணிக்கையும் அதிக அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்வு மாணவர்கள் அவர்களுடைய ஹால் டிக்கெட் உள்ள நேரத்திற்கு ஏற்ற வகையில் காலை 11 மணி முதல் 1 மணி வரை தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டு பிறகு 2 மணி வரை இந்த தேர்வானது தற்போது தொடங்கியுள்ளது. மேலும் தேர்வு எழுத வரக்கூடிய மாணவ மாணவிகள் முகக்கவசம், சானிடைசர், குடிநீர் பாட்டில், ஹால் டிக்கெட் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், அரசு அடையாள அட்டை போன்றவற்றை மாணவர்கள் கட்டாயமாக எடுத்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு மையங்களுக்கு மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தேர்வானது தற்போது பிற்பகலில் நடத்தப்பட்டு தற்பொழுது தொடங்கியுள்ளது. இந்த நீட் நுழைவு தேர்வானது தற்போது தொடங்கியுள்ளது கோபி. உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் மதிவாணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மதிவாணன், நீட் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது, அங்கு என்னென்ன விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, மாணவர்களுக்கென என்னென்ன விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் கோபி. மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு என்பது இன்று பிற்பகல் மிகச்சரியாத 2 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏராளமான தேர்வு மையங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 தேர்வு மையங்கள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாணவ மாணவிகள் அனைவரும் அதிகாலை 10 மணியிலிருந்து மிகச்சரியாத 1 மணி வரை தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வு அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலும் கூட மாணவ மாணவிகள் தாமதமாக வரக்கூடிய நிகழ்வு என்பது அரங்கேறும். ஆனால் இந்த முறை அனைத்து மாணவ மாணவிகளும் சரியான நேரத்திற்கு தேர்வு அறைக்குள் சென்று கொண்டிருக்கின்றனர். அதே போல தற்சமயம் வினாக்கள் என்பது எளிதாக அமைய வேண்டும் என்பதை மாணவியினுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் வேண்டுகோளாக வைத்திருக்கின்றனர். அதே சமயம் தற்சமயம் இந்த தேர்வு தொடங்கி இருக்கிற சூழ்நிலையில் மாணவர்களுக்கு சில விதிமுறைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தங்க ஆபரணங்கள் உபயோகிக்கக்கூடாது. அதே போல முழுக்கை சட்டை உபயோகப்படுத்தக்கூடாது. பெரிய பொட்டான்கள் வைத்திருக்கிற அந்த சட்டைகளை எந்த விதத்திலும் உபயோகப்படுத்தக்கூடாது. கைபேசி உபயோகப்படுத்தக்கூடாது. புளூடூத் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியை பயன்படுத்தக்கூடாது என்ற பல்வேறு விதிமுறைகள் உட்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு அனைத்து மாணவர்களும் முழுமையான ஒத்துழைப்பை நல்கி வந்திருக்கின்றனர். அதே போல இந்த நீட் தேர்வு எந்த விதத்திலும் நடந்துவிடக்கூடாது, அவற்றுக்கு அதாவது விலக்கு அளிக்க வேண்டும் என்று கூறி பல்வேறு அமைப்பினர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை மதுரை மாநகரில் உள்ள பல்வேறு பதிகளில் அரங்கேற்றினர். அவர்கள் யாவரும் அதாவது இந்த தேர்வு நடக்கக்கூடிய அந்த மையத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்ற விழிப்புணர்வோடு காவல்துறையினர் தங்களது கடமைகளை தொடர்ந்து செய்து வந்தனர். அதனுடைய அடிப்படையில் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த கிட்டத்தட்ட மதுரை மாநகரில் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்தவரையில் வினாத்தாள்கள் என்பது எளிதாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றனர். அதே போல பெற்றோர்கள் மாணவர்களுக்கான மாணவிகளுக்கான அந்த அறிவுரை என்பது அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது இலக்கு அல்ல, தங்களுக்கென பல்வேறு துறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே காரணத்தினால்
அப்படின்னாலே இந்த தேர்வை தேர்வாக மட்டுமே பார்த்துக்கொள்ளுமே வேண்டுமே தவிர வாழ்க்கையாக பார்த்துக்கொள்ளக்கூடாது. அதே காரணத்தினாலே வினாத்தாள்கள் எவ்வாறு அமைந்தாலும் தாங்கள் அச்சம் கொள்ள வேண்டிய தேவையில்லை என்ற சமூக ஆர்வலர்கள் மற்றும் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். அதே போல இந்த தேர்வினை பொறுத்தவரையில் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கவிருந்த இந்த சூழ்நிலையில் கொரோனா தொற்று என்பது அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருந்த காரணத்தினால் தற்சமயம் இந்த தேர்தல் என்பது இந்த தேர்வு என்பது தற்சமயம் தொடங்கி இருக்கிறது. மாணவ மாணவிகளை பொறுத்தவரையில் உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு தங்களது வினாத்தாள்களை புரட்டி வருகின்றனர். இன்னும் சில துளிகளில் அந்த தேர்வுகளை எழுத மாணவ மாணவிகள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல மிக சரியாக 5 மணிக்கு இந்த தேர்வு என்பது நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலையில் மாணவ மாணவிகள் அனைவரும் வெளியில் வருவார்கள். அப்பொழுதுதான் அவர்களிடம் நாம் சில கேள்விகளை முன்வைக்க முடியும். அதாவது வினாத்தாள்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்ற கேள்விக்கு அப்பொழுது நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதாவது கிட்டத்தட்ட மதுரை மாநகரை பொறுத்தவரையில் 100 கணக்கான பெற்றோர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கென தனியாக மண்டபங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த மண்டபங்களில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதே போல பெற்றோர்கள் எளிதாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, அதே போல மாணவ மாணவிகளும் வினாக்கள் எளிதாக அமைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களோடு நாமும் காத்திருப்போம் கோபிநாத். 5 மணி வரை உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி மதிவாளன். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது வேலூரிலிருந்து நமது செய்தியாளர் நரேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் நரேஷ், வேலூரில் அமைக்கப்பட்டுள்ள நீட் தேர்வு மையத்திலிருந்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. அதாவது வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் 11 மையங்களில் 6000 மாணவர்களும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 2 மையங்களில் சுமார் 1800 மாணவர்களும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2 மையங்களில் 568 மாணவர்கள் என வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டங்களில் மொத்தம் 15 மையங்களில் 8368 மாணவர்கள் வந்து இன்று நீட் தேர்வானதை எழுதி வருகிறார்கள். முன்னதாக 12 மணி அளவில் தங்களது பெற்றோர்களுடன் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு அவர்கள் கொண்டு வர வேண்டிய அந்த ஹால் டிக்கெட் மற்றும் அவர்களுடைய மருத்துவ சான்றிதழ் போன்றவைகளுடன் முறையாக வந்து அவர்களுடைய அனுமதி சீட்டானது மொத்தமே வந்து பரிசீலிக்கப்பட்டு அவர்கள் 12 மணி அளவில் உள்ளே அமர்த்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் இங்கே வரக்கூடிய மாணவர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகளோ அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதில் உடனடியாக முதலுதவி சிகிச்சை செய்வதற்காக ஆம்புலன்ஸ் போன்றவை உள்ளே நிறுத்தப்பட்டிருந்தது. பொதுவாக இது வந்து அனைத்து மையங்களிலுமே இதே ஏற்பாடு தான் செய்யப்பட்டிருந்தது. அதே போல் இங்கு வந்து 2-3 மாணவர்கள் மேல் தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் இங்கு வேறு யாராவது அரசியல் அமைப்பினரோ கட்சியினரோ இங்கு வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது, மாணவர்களின் தேர்வானது எந்த விதத்திலும் வந்து பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஏராளமான போலீசார் இந்த 3 மாவட்டங்களிலும் 15 மையங்களில் அதிக அளவில் வந்து காவல்துறையினர் ஈடுபடுத்த இருக்கிறார்கள். இது வந்து தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி நரேஷ். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது திருச்சி செய்தியாளர் பக்ருதீன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பக்ருதீன், திருச்சியில் 22 மையங்களில் நீட் தேர்வு நடந்து வருகிறது, அது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கவிநாத். அதாவது குறிப்பாக இன்று அதாவது முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த நீட் தேர்வானது பல்வேறு எதிர்ப்பிற்கு இடையே தற்போது இந்த நீட் திட்டமிட்டபடி நடந்து வருகிறது. குறிப்பாக இன்று காலை அந்த 11 மணிக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் வரிசையாக சென்று இறுதி வரை அதாவது கரெக்டாக சரியாக 1:30 மதியம் 1:30 அந்த உள்ளே வருகையானது நிறுத்தப்பட்டது. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், நாம் இருக்கக்கூடிய இந்த சமூக பள்ளியில் 780க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். குறிப்பாக இங்கு 80% மாணவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது 2 மணிக்கெல்லாம் இந்த தேர்வானது சரியாக துவங்கியது. ஏற்கனவே தேர்வு முகம் அறிவித்த பல்வேறு விதிமுறைகளை பின்பற்றிதான் இங்கு தேர்வு நடக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய மாணவர்கள்லாம் ராணுவ கட்டுப்பாடு போன்று அவர்களை அதிக அளவு அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை ஆய்வு செய்து உள்ளே அனுப்பினார்கள். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆதார் அட்டை, குறிப்பாக அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆதார் அட்டையாக இருக்கட்டும், அதே போன்று அந்த ஹால் டிக்கெட் உள்ளிட்டவர்களை சரிபார்த்து உள்ளே அனுப்பும் காட்சியை பார்க்க முடிந்தது. எந்த ஒரு குழப்பமின்றியும் மாணவர்கள் செல்வதற்காக பெற்றோர்கள் அதிக அளவில் அவர்கள் தைரியத்தை கொடுத்து அனுப்பும் காட்சியை பார்க்க முடிந்தது. காவல்துறை பொறுத்தவரை அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாலும் தொடர்ந்து பெற்றோர்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய உள்ளே செல்ல அனுப்பிய காட்சியை பார்க்க முடிந்தது. தற்போது சரியாக 2 மணிக்கு தேர்வு துவங்கி 5 மணிக்கு இந்த தேர்வு நிறைவடைந்து படிப்படியாக மாணவர்கள் வெளியே அனுப்பப்படுவார்கள் என்ற ஒரு தகவலை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் தற்போது மழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. இதுவரை நின்ற கூட்டத்திற்கு பிறகு தற்போது இயற்கையானது தற்போது இந்த மழையானது இங்கு திருச்சியில் துவங்கியுள்ளது. தொடர்ந்து இந்த நீட் தேர்வானது இங்கு திருச்சியில் துவங்கியுள்ளது. கோபிநாத், உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி. பக்ருதீன், பல்வேறு பகுதியிலிருந்து நமது செய்தியாளர்கள் நீட் தேர்வு தொடங்கியிருப்பதன் காரணமாக நீட் தேர்வு தொடர்பான பல்வேறு தகவல்களை நமக்கு தந்தார்கள். அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி.